என் அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு மிகவும் பிரியமான திருச்சபை மக்களே, அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிதான நல்ல நாமத்தினாலே இந்த பரிசுத்த நாளின் காலை வேளிலே மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். அன்போடு இந்த சண்டே ஆன்லைன் சர்வீஸ்க்கு நான் உங்களை அழைக்கிறேன். ஒருவேளை லாக்டவுன்லாம் கொஞ்சம் தளர்வுகள் ஏற்பட்டாலும் ஆலய ஆராதனைகள் நடத்துவதற்குள்ள வாய்ப்புகள் நம்முடைய மாநில அரசு இன்னும் அனுமதி கொடுக்கவில்லை. அதற்காக நாம் காத்திருக்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம். ஒருவேளை மத்திய அரசு 8ஆம் தேதியிலிருந்து மத வழிபாடுகள் இருக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டாலும் மாநில அரசு மாநிலத்தின் சூழலை அவர்கள் பொறுத்து அந்த அறிவிப்பை வெளியிடுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த வெளியீடு வருவரையும் நாம் காத்திருக்க வேண்டும், நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இன்றைக்கும் இந்த ஆன்லைன் ஆராதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தில் இந்த ஆராதனையை நாம் பார்ப்பதற்காக கேட்பதற்காக நீங்கள் உங்கள் வீடுகளிலே நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் இந்த நேரத்தை உங்களுக்கு ஆசீர்வாதித்து தரும்படியாக நாம் இருந்தவாறு அல்லது நீங்கள் எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் சந்தோஷமான நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த சந்தோஷமான நாளில் நாங்கள் இணைந்து உம்மை துதிக்க ஸ்தோத்தரிக்க இப்படிப்பட்ட ஒரு நேரத்தை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி இயேசு சுவாமி. அப்பா, இந்த ஆன்லைன் ஆராதனையை பார்க்கிற கேட்கிற கவனிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், உங்கள் கிருபை கூட இருந்து வழி நடத்தட்டும் சாமி. ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இதற்குரிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் குடும்பங்களுக்கும் நீர் தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போறக்கா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, அமேன், அமேன், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த ஆராதனையை முடிகிற வரை நீங்கள் பாருங்க, உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த சேனலை குறித்து நீங்கள் சொல்லி பார்க்கும்படி சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் இணைந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். வானாதி வானவர் நம் இயேசுவை வாத்தியங்கள் முழங்கியே பாடுவோம். தேவாதி தேவன் நம் இயேசுவை நாட்டியங்கள் ஆடியே பாடுவோம். சேர்ந்து பாடுவோம், கர்த்தரை ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக பாடலாமா? வானாதி வானவர் நம் இயேசுவை வாத்தியங்கள் முழங்கியே பாடுவோம். தேவாதி தேவன் நம் இயேசுவை நாட்டியங்கள் ஆடியே பாடுவோம். வானாதி வானவர் நம் இயேசுவை வாத்தியங்கள் முழங்கியே பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உற்சாகத்தோட நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே பாடி மகிழ்ந்துவோம். ஹல்லேலூயா, 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 சத்தமாய் ஹல்லேலூயா, 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 ஆமென். வானங்களை விரித்தவரை பாடுவோம், வானவரன் இயேசுவை கொண்டாடுவோம். வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை எங்கும் உள்ளது வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட வானாதி வானங்களை படைத்த தேவாதி தேவனை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர், வல்லவர், என்றென்றும் மாறாதவர், போதுமானவர். பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். வானங்களை விரித்தவரை பாடுவோம்,
வானவர் எங்கே துவை கொண்டாடுவோம், வானங்களை விரித்தவரை பாடுவோம். வானவர் எங்கே துவை கொண்டாடுவோம். ஹாலேலூயா ஹாலேலூயா, எல்லாரும் சேர்ந்து ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. வாக்குத்தத்தம் கொடுத்தவர், வாக்கு மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர் என்று எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் வாக்கு மாறா தேவன். காரணம், அவர் தெய்வம், மனிதன் அல்ல. அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் மாறாது. அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினாலே அது நம்மை வாழ வைக்கும், நம்மை ஆசீர்வதிக்கும், நம்மோடு கூட செயல்படும். சேர்ந்து பாடுவோம். வாக்குத்தத்தம் தந்தவரை பாடுவோம், வாக்குமாறா தேவனை கொண்டாடுவோம். வாக்குத்தத்தம் தந்தவரை பாடுவோம், வாக்குமாறா தேவனை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உற்சாகத்தோட ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாரில் வந்த பரலோக நாயகன் வழியாகி என்னை மீட்டுக் கொண்டாரே. இந்த உலகத்துல வந்ததே பாவிகளாகிய நமக்காக ஒரு மீட்பை கொடுப்பதற்கு தன்னுடைய ஜீவனே கொடுக்க ஏத்து இந்த உலகத்திலே உதயமானார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மீட்பின் நிச்சயத்தை உடையவர்களாக நீங்களும் நானும் சேர்ந்து பாடும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோமா? பாரில் வந்த பரலோக நாயகன் பலியாகி என்னை மீட்டு கொண்டாரே. பாரில் வந்த பரலோக நாயகன் எல்லாரும் சேர்ந்து எனக்காக பலியானார் கொண்டாரே. ஹல்லேலூயா, உற்சாகத்தோட கரங்களை உயர்த்தி எல்லார கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, கரங்களை அசைத்து பாடுங்க. ஹல்லேலூயா, கரங்களை அசைத்து கர்த்தரை பாடி ஆராதிப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பாவ சேற்றில் வாழ்ந்து வந்த என்னை பாசக்கரம் நீட்டி அவர் தூக்கினார். ஒரு நாளிலே எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனோம் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட தேவனுடைய மகிமை அற்று பாவ சேற்றில் விழுந்த நம்ம பாசக்கரத்தை நீட்டி தூக்கி எடுத்த நாள் உண்டல்லவா? ஓ வாட் எ வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் டே, த டே ஐ நெவர் ஃபர்கெட். அதுதான் நீங்களும் நானும் மீட்பு நிச்சயத்தை பெற்ற ஒரு நாள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற ஒரு நாள், ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒரு நாள். அந்த நாள் எவ்வளவு சந்தோஷமான ஒரு நாள். அப்படிப்பட்ட அந்த நாளை கர்த்தர் நமக்கு தந்ததற்காக சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாவத்தேற்றில் வாழ்ந்து வந்த என்னையே பாசக்கரம் நீட்டி அவர் தூக்கினார். பாவத்தேற்றில் வாழ்ந்து வந்த என்னையே
பாச கரம் நீட்டி அவர் தூக்கினார். ஹாலேலூயா 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 எல்லாரும் சேர்ந்து ஹாலேலூயா 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 கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துவோமா. வானாதி வானவர் நம் இயேசுவை வாத்தியங்கள் முழங்கியே பாடுவோம். தேவாதி தேவன் நம் இயேசுவை நாட்டியங்கள் ஆடியே பாடுவோம். ஹாலேலூயா ஹா ஹாலேலூயா இந்த வரிகளை மட்டும் சேர்ந்து பாடி கத்திர உற்சாகத்தோடு மகிமைப்படுத்துவோமா. ஆண்டவரே, உம்மை துதிக்க ஸ்தோத்திரிக்க வாத்தியங்கள் போதாது, வார்த்தைகள் போதாது, நடனங்கள் போதாது, எதுவும் போதாது. ஏனென்றால் நீர் அவ்வளவு உன்னதமானவர், அவ்வளவு மேன்மை உள்ளவர், அவ்வளவு பெரியவர், அந்த உயர்ந்த தேவன். உம்மை எதை வைத்து நாங்கள் துதிக்க ஸ்தோத்திரிக்க எங்களுக்கு போதாது அப்பா. எண்ணங்களால் ஏந்த அளவுக்கு, எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை அங்கீகரிங்க என்று சொல்லி இந்த வரிகளை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. எல்லார கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். வானாதி வானவர் நம் இயேசுவை வாத்தியங்கள் முழங்கியே பாடுவோம். தேவாதி தேவன் நம் இயேசுவை நாட்டியங்கள் ஆடியே பாடுவோம். வானாதி வானவர் நம் இயேசுவை வாத்தியங்கள் முழங்கியே பாடுவோம். தேவாதி தேவன் நம் இயேசுவை நாட்டியங்கள் ஆடியே பாடுவோம். ஹாலேலூயா 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 எல்லாரும் சேர்ந்து ஹாலேலூயா 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 ஹாலேலூயா. எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே சென்ற மாதம் முழுவதும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்திருங்கப்பா. மீண்டும் ஒரு புதிய மாதத்தை காண செய்து இன்றைக்கு 7ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமையில இவ்விதமான இந்த ஆராதனையில பங்கு பெறுவதற்கு எனக்கு நீர் உதவி செய்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க, நன்றி என்று சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா, நன்றி என்று சொல்லுவோமா. ஆண்டவர் உங்களுக்கு உண்ண உட, கர்த்தர் உங்களுக்கு உண்ண உணவு, உடுக்க உட, தங்க இடம் எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரே, அதற்காக நீங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய அடிப்படை தேவைகளை அவர் சந்தித்து இருக்கிறார், அதற்காக நன்றி செலுத்துங்க. அவர் நல்லவர், வல்லவர், போதுமானவர். ஒரு நாளும் கூட நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. இம்மட்டும் அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா சுகத்திற்காக, பலத்திற்காக, பாதுகாப்பிற்காக ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லுங்க. ஒரு நாளும் உங்களை அவர் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. ஹாலேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுங்கள். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி என்று சொல்லுங்க. அவர் தந்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி என்று சொல்லுங்க. அவர் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்லுங்க. அது மட்டுமல்ல, ஆண்டவரே கடந்த மாதத்திலே நான் செய்த தவறுகள், மீறுதல்கள் எதுவாக இருந்தாலும் என்ன மன்னிங்க. என் பாவங்களுக்கு தக்கதாக என்னை தண்டியாதையும், என் அக்கிரமங்களுக்கு தக்கதாக என்னை சரிக்கட்டாதையும். எஸ், என்னை தண்டியாமல் சரிக்கட்டாமல் உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை மன்னித்து என்னை ஆசீர்வதியும் என்று கேட்போமா, ஆசீர்வதியும் என்று கேட்போமா. கடந்த மாதத்திலே சந்தித்த இந்த கஷ்டங்கள், பாடுகள் வரவேண்டாம் அப்பா. இந்த மாதத்தை என்னை கலிகூற பண்ணும், சந்தோஷமடைய செய்யும் என்று கேளுங்க. அது மட்டுமல்ல, இந்த மாதத்திலே உங்களுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிற சவால்கள், சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கிறது, அதற்காக நாம் ஜெபிப்போம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம்.
உங்களுடைய வியாபாரத்தில் உள்ள சவால்கள், கமிட்மெண்ட்ஸ், அதில் இருக்கப்பட்ட கஷ்டங்கள் உங்களுக்கு தெரியும். உங்கள் தொழிலில் இருக்கப்பட்ட காரியங்கள், உங்களுடைய வேலையில் இருக்கப்பட்ட நெருக்கங்கள், உங்களுக்கு அன்றாட வாழ்க்கையிலே வேலை இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுகின்ற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார், உங்கள் கஷ்டங்களை அறிந்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் அவைகளிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். என்ன பிரச்சனைகள், என்ன கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் இருந்தாலும் ஆண்டவரே சொல்லுங்க. பொருளாதாரத்தில் இருக்கலாம், குடும்பங்களில் இருக்கலாம், அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க. கர்த்தர் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஒரு சேமத்தை கொடுப்பார், இந்த மாதத்திலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், இந்த மாதத்திலே ஒரு நன்மையை கொடுப்பார். ஆண்டவரே, இந்த மாதத்திலே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாரும் என்று கேட்பீங்களா? அது மட்டுமல்ல, தகப்பனே, வருகின்ற நாட்களிலே இந்த மாதத்திலே எப்படியாவது ஆலய ஆராதனைகள் நடைபெறுவதற்கு, ஜனங்கள் ஆலயத்திலே கூடி வழிபடுவதற்கு நீர் உதவி செய்யும் என்று கேட்போம். ஒருவேளை லாக்டவுன் பீரியட்லாம் ஒவ்வொன்றாக முடிந்து வந்தாலும் தொடர்ந்து நோய் தொற்று பரவிக்கொண்டுதான் இருக்கிறது. அப்பா, தகப்பனே, மனம் இறங்கி இப்படிப்பட்ட இந்த கொள்ளை நோய் முழுவதுமாக வேரோடு அழிக்கப்பட நீர் உதவி செய்யும். அப்பா, ஜனங்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாதபடி நீர் காத்துக்கொள்ளும் என்று நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? எல்லாரும் ஒரு விசை ஜெபிப்போம். இப்போ நீங்க ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கிறார், ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹாலேலூயா. அன்புள்ள இயேசு சுவாமி, இப்ப யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை செய்யும், ஒரு அற்புதத்தை செய்யும். அப்பா, உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும், வழி நடத்தட்டும். சுவாமி, எண்ணுவதற்கு நினைப்பதற்கு மேலான காரியத்தை செய்கிற தேவன் நீர். அந்த மேலான காரியத்தை செய்யும் உங்க கிருபையின்படி ஆசீர்வதியும். சுவாமி, இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆயத்தப்படுகிறார்கள். ஜீவ வார்த்தை, உயிருள்ள வார்த்தை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு கடந்து செல்லும்படியா நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். அப்பா, என் வார்த்தை ஒரு நாள் வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறேன். அந்த ஜீவ வார்த்தைகளை கொண்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் அப்படியே செய்வீராக. அப்பா, உங்க கிருபை கூட இருப்பதாக. துதிகன மகிமை எல்லாம் அமைக்க நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கில் எனக்கு அன்பானவர்களே, மீண்டுமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை ஏற்கனவே மாதத்தின் முதல் நாள் வாக்குத்தத்த ஆராதனையிலே உங்களோடு கூட நான் சுருக்கமாக பகிர்ந்து கொண்டேன். அந்த வாக்குத்தத்தை தான் இப்பொழுது சற்று விரிவாக நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் கர்த்தர் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக அவர் கொடுத்த ஒரு வார்த்தை வேதாமத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26:3 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். வேத புத்தகத்திலே இந்த வார்த்தை தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். யூ வில் கீப் ஹிம் இன் பெர்ஃபெக்ட் பீஸ் ஹூஸ் மைண்ட் இஸ் ஸ்டேட் ஆன் யூ பிகாஸ் ஹி ட்ரஸ்ட் இன் யூ என்று ஆங்கில வேதாமத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தத்தின் அடிப்படையிலே உங்களோடு கூட மூன்று காரியங்களை நான் பகிர்ந்து கொண்டு அதற்கு இரண்டு உதாரணங்களை வேத புத்தகத்தில் இருந்து உங்களுக்கு விளக்கி உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். இந்த நாளுக்கான ஒரு தலைப்பு பூரண சமாதானம். இந்த பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி, இந்த பூரண சமாதானம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளே எப்படி கிடைக்கிறது என்பதை குறித்து தான் நாம் வேதத்திலே நாம் பார்க்க போகிறோம். என்பிற்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், இதுதான் என்னுடைய முதலாவதாக குறிப்பாக நான் சொல்ல இருக்கிறேன். Whose mind is stayed on you.
யாருடைய மனது ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிறதோ, இன்க்ளினேஷன் என்று சொல்லும்போது நம்முடைய ஒரு டெண்டன்சி ஆண்டவரை சார்ந்ததாக காணப்படுகிறது. எப்படி? திராட்சை செடியோடு கொடி இணைந்து காணப்படுகிறது. அப்பொழுது தான் அது மிகுந்த கனிகளை கொடுக்கும். செடி தனியாக கொடி தனியாக வச்சா அங்கே கனி கிடைக்காது. அந்த செடியும் கொடியும் இணைக்கப்படும் போது மட்டும்தான் கனிகள் கிடைக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்திலே அதை நாம் அருமையாக வாசிக்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் ஹூஸ் மைண்ட் இஸ் ஸ்டேட் ஆன் யூ என்று சொல்லும்போது நம்முடைய மனது கர்த்தரை சார்ந்து ஜீவிக்கிறதாக இருக்க வேண்டும், அவரை சார்ந்து கொள்வதாக இருக்க வேண்டும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதியுடையவன், உறுதியாய் பற்றி கொண்ட மனதியுடையவன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தரை உறுதியாக பற்றி கொள்வதற்கு நாம் மனதுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்முடைய ஜென்ம சுவாபம் என்று உண்டு, அந்த ஜென்ம சுவாபம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிறகு அவர் தன்னுடைய சுவாபத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த சுவாபம் ஒரு நேச்சுரலாகவே அவரை சார்ந்து கொண்டு அவரை சார்ந்து ஜீவிக்கிற ஒரு சுபாவமாக நமக்கு கிடைக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட கிருபையை தான் ஆண்டவராய் கர்த்தர் நமக்கு கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், இதுதான் நாம் ஆண்டவரை சார்ந்து அவரை பற்றி அவரோடு கூட உறுதியாய் நாம் இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு உலக பிரகாரமாக மனிதன் எதை எதெல்லாமோ சார்ந்து வாழ்கிறான். அவன் தன்னுடைய படிப்பை சார்ந்து ஜீவிக்கிறவர்கள் எத்தனை பேரோ இருக்கிறார்கள். என்னுடைய படிப்பு என்ன, இவ்வளோ படிச்சிருக்கிறேன், எனக்கு என்ன குறை, எங்கே போனாலும் ஏதாவது ஒன்று எனக்கு வேலை கிடைக்கும் அப்படி சொல்லுகிறவங்களாம் இருக்கிறாங்க. என்ன சிலர் சொல்லுவாங்க, எனக்கு என்ன குறை, பணம் இருக்குது, செல்வம் இருக்குது, அதை வச்சு நான் சமாளிச்சுக்கிடுவேன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப புத்தி கூர்மை, எனக்கு வந்து ரொம்ப ஞானம் இருக்குது, அதை வச்சு பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொருவரும் பல காரியங்களை குறித்து நம்ம மேன்மை பாராட்டலாம். சில தங்களுடைய சரீர வளர்ச்சி நல்ல ஒரு அருமையான தேகம் உடல் எனக்கு இருக்கிறது என்று நினைத்து அதை கொண்டு நான் சமாளிச்சுக்கிடுவேன், எதையும் நான் சமாளிப்பேன்லாம் சொல்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. நம்முடைய அழகு, நம்முடைய சரீர வளர்ச்சி, நம்முடைய அறிவு, படிப்பு, கல்வி, செல்வம் எல்லாமே அது வீணாக போய்விடும். அதை சார்ந்து இருப்போமானால் தோல்வி அடைந்து விடுவோம். எல்லாம் நமக்கு கை கொடுக்காது. எவ்வளவு கோடி பணம் இருந்தாலும் சில சமயத்தில் உயிரை காப்பாற்ற முடியாமல் போகிறது. எத்தனையோ முறை நம்ம பார்த்துருக்கலாம். எவ்வளோ பெரிய படிப்பை படித்தாலும் கூட வேலைக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை எத்தனை பேருக்கோ வந்துடுது. இதெல்லாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, நீ என்ன இருந்தாலும் சரி என்னை சார்ந்து நீ வாழ்ந்து கொள். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. நீ சார்ந்து இருக்கின்ற ஒரு காரியம் என்னை சார்ந்து கொண்டு இருப்பதாக இருக்கட்டும். அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தரை சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, அதை தான் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது. அவரை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை தான் அவரை பற்றி கொண்ட மனதை உடையவர்களாக நீங்களும் நானும் காணப்பட முடியும். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவரை சார்ந்திருக்கின்ற மனது, எண்ணம், வாழ்க்கை காணப்படுகிறதா? அதை தான் இன்றைக்கு நாம் தீர்மானிக்கிறதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அவரை நம்பி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, அவரோடு கூட இணைக்கப்பட்டு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே இருக்கிறதா? அதைதான் நாம் யோசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. இரண்டாவதாக அதே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மையே நம்பியிருக்கிறபடியால், ஹீ ட்ரஸ்ட் இன் யூ, ஹீ ஹோப்ஸ் கான்ஃபிடென்ட்லி இன் யூ. அவன் உம்மையே உறுதியாய் நம்பியிருக்கிறான். உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ஷியல்னா ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அல்லது ஒரு சந்தேகமில்லாத ஒரு நம்பிக்கை, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வச்சிருக்கிறான். ஹி லீன்ஸ் ஆன் யூ, சார்ந்து இருக்கிறது. இப்படி பல காரியத்திலே நம்ம சொல்லலாம். புரிந்து கொள்ளும்படி சொல்ல வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம், இயேசுவையே நம்பி இருப்பது, அவரையே நம்பி இருக்கிறது. சில சமயங்களில் பல நம்பிக்கைகள் உடையவர்களாக வாழ்கின்ற மக்களை நாம் பார்த்துருக்கிறோம். ஒருவேளை அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் கூட இருக்கலாம். பல நம்பிக்கை உடையவர்களாக நம்ம இருக்கும்போது எந்த நம்பிக்கை நம்மளை பாதுகாக்கும் காப்பாற்றும் என்பதை தெரியாமல் போய்விடும். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார்,
இயேசுவை நாம் நம்பும்போது அந்த நம்பிக்கை நம்மளை பாதுகாக்கும், நம்மளை வழி நடத்தும், நம்ம ஆசீர்வதிக்கும். இயேசுவையே நம்ப வேண்டும், அவரையே நம்ப வேண்டும். பாகவதர் வேதநாயகம் சாஸ்திரியார் ஐயா அவர்கள் ஒரு பாடலை விதமாக ஏற்றியிருக்கிறார்கள், இயேசுவையே துதிசை நீ மனமே, இயேசுவையே துதிசை. அந்த பாடல் அருமையான அந்த வரிகள் வரும், இயேசுவையே துதிசை. அவங்க எழுதியிருக்க அது ஒன்றுதான், துதி செய்ய வேண்டிய ஒரே கடவுள், ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அந்த இயேசுவையே துதிசை. அதே போலதான் இயேசுவையே நம்புங்கள், இயேசுவையே நம்புங்கள். இயேசுவின் மீதுவே உங்க நம்பிக்கை இருக்கட்டும், உங்க விசுவாசம் இருக்கட்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு சார்ந்து வாழ்றதும் நம்பி வாழ்றதும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருவேளை சார்ந்து இருக்கிறது, ஒருவேளை எல்லா சூழ்நிலையிலும் கத்தரை சார்ந்து நம்ம இருப்போம், எல்லா சூழ்நிலைக்கு அவரையே நம்பி இருக்கிறான். நம்பி நாம் இருக்கும்போது எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டும்? ஒருவேளை சில சமயத்தில் கத்தரை சார்ந்து இருக்கிற மாதிரி இருப்போம், உடனே யாராவது ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் சொல்கிறாங்கன்னா அவங்கள சார்ந்துருவோம். ஆனால் கத்தரை நம்பி இருக்கும்போது அது வித்தவுட் நோ டவுட் அட் ஆல். எந்த சூழ்நிலையிலும் பக்தனாகிய யோபு சொல்லுவதை போல, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக, பாத்திர உடையவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவதற்காக தான் இந்த நாளிலே ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வார்த்தையை நமக்கு அவர் கொடுப்பதும் அதுதான், உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால், உண்மையே நம்பி இருக்கிறபடினால். இந்த ரெண்டு காரியங்கள் இருக்கணும், சார்ந்து வாழ்வது, அடுத்தது அவரை நம்பி வாழ்வது. ஒருவேளை இந்த இரண்டு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படும் போது அங்கே ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது, நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். யூ வில் காட் ஹிம் அண்ட் கீப் ஹிம் இன் பெர்ஃபெக்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் பீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நிரந்தரமான சமாதானம், ஒரு பூரணமான ஒரு சமாதானத்தை அவனுக்குள்ளே கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். சமாதானத்தின் பிரபு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஏசாயா 9:6 He is the Prince of Peace என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மீகா தீர்க்கதரிசி 5:5 பார்க்கும்போது இவரே சமாதானத்திற்கு காரணர். He is the source and fundamental and foundation of the peace என்று நாம் வேதத்தில் நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சமாதானத்தை உண்டாக்குற ஆக்கினை அவர் மேலதான் வந்தது என்றது ஏசாயா 53:3 சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் வாசிக்கும் போது ஒரு பூரண சமாதானத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாத்திரமே தர முடியும். ஏனென்றால் அவருடைய பெயரே சமாதான பிரபு. ஹல்லேலூயா! அவரே சமாதான பிரபுவாக இருக்கிறார், இந்த சமாதான காரணராக இருக்கிறார். இவரால் மட்டும்தான் ஒரு பூரண சமாதானத்தை ஒரு மனிதனுக்கு, ஒரு மனுஷிக்கு கொடுக்க முடியுமோ ஒழிய வேற எந்த விதத்திலும் இந்த பூரண சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூரண சமாதானத்தை தான் இன்னைக்கு கொடுப்பதற்காக கர்த்தர் வாஞ்சி உள்ளவராயிருக்கிறார். இந்த பூரண சமாதானத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரியமாய் இருக்கிறது. இன்றைக்கு அவரை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையும், அவரை நம்பி வாழ்கிற வாழ்க்கையும் நமக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாக ஒரு பூரண சமாதானம் நம்மை தேடி வரும், ஆண்டவர் கொடுப்பார். வேத புத்தகத்தில் இருந்து இந்த பூரண சமாதானத்தை பெற்றுக்கொண்ட, இந்த பூரண சமாதானத்தோடு வாழ்ந்த இரண்டு நபர்களை உங்களுக்கு முன்பதாக கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக பழையற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த அருமையான ஒரு தேவ மனிதர்களை குறித்து வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேலின் புஸ்தகம் 3:3 திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். தானியேலின் புஸ்தகம் 3:3. இந்த தானியேலின் புஸ்தகம் 3:3 சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கின்ற வாலிபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாலிபர்களுடைய வாழ்க்கையிலே பூரண சமாதானம் எப்படி காணப்பட்டது என்பதுதான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இங்கே நேபுகாத்நேச்சார் ஒரு பொற்சிலையை அவர் உருவாக்கி தன்னுடைய தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அதை வணங்க வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுத்தார். அதே போல அந்த தேசத்தில் உள்ள தலைவர்கள், பிரதானிகள், அதிகாரிகள் எல்லாரும் அந்த சிலையை வணங்கிறார்கள். ஆனால் இந்த 3 சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்த 3 இவர்கள் பாபிலோன் மாகாணத்திலே முக்கிய பதவியில் இருக்கிறார்கள். காரியங்களை விசாரிக்கும்படி ராஜா ஏற்படுத்தப்பட்ட
முக்கிய பொறுப்பிலே இருக்கிற மூவர் தான் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. 3:12 இவ்விதமாக சொல்கிறது, பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே. இவர்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ யூதரான மனுஷர்கள், இவர்கள் இந்த சிலையை வணங்கவில்லை என்கிற செய்தி நேபுகாத்நேச்சருக்கு சொல்லப்படுகிறது. உடனே நேபுகாத்நேச்சருக்கு கோபம் வருகிறது, ஆத்திரம் வருகிறது, அவர்களை கொண்டு வர சொல்கிறான். மூன்றுவரும் நேபுகாத்நேச்சர் முன்பதாக நிறுத்தப்படுகிறார்கள். ராஜா கேட்கிறான், என்ன கேட்கிறான் பாருங்கள், நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா என்று 3:14 கேட்கிறான். இப்பொழுது உங்களுக்கு ஒரு கடைசி சான்ஸ் நான் கொடுக்கிறேன். எல்லா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கப்படும், வாசிக்கும் போது நீங்க இந்த பொற்சிலையை வணங்க வேண்டும். உங்களை என் கைக்கு தப்பி வைக்க போகிற தேவன் யார்? ஏன் நீங்க வணங்கணும்? இல்லைன்னா எரிகிற அக்கினி சூளையில போடப்படுவீங்க. எரிகிற அக்கினியில சூளையில போடும்போது அதிலிருந்து உங்களை தப்பி வைக்கிற தேவன் யார் என்று நான் பார்க்கிறேன் என்று கோபத்திலே இங்கே நேபுகாத்நேச்சார் அரசன் சொல்வதை நான் பார்க்கிறோம். அதற்கு தான் மறுமொழியாக இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்ன ஒரு காரியம்தான் இவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பூரண சமாதானத்தை பெற்றுக்கொண்டதை அடையாளமாக நாம் பார்க்க முடிகிறது. இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உமை உறுதியாய் பற்றி கொண்ட மனதியுடையவன், உண்மையே நம்பியிருக்கிறபடினான். இந்த ரெண்டு குணாதிசயமும் அங்க இருக்குது. அவரை சார்ந்து இருக்கிறவர்களாக இருக்கிறாங்க, அவர்களை நம்பி இருக்கிறவர்களாகவும் அங்க காணப்படுகிறார்கள். எப்படி சார்ந்து இருக்கிறார்கள் பாருங்கள். அவர்கள் என்ன அருமையா சொல்லுகிறார், நேபுகாத்நேச்சாரே 3:16 இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. எவ்வளோ காரியத்தை நீங்கள் சொல்லலாம், மாகாணத்தின் பொறுப்புகளை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அந்த பொறுப்புகளை நாங்கள் உண்மையாக செய்துட்ருக்குறோம், அதை கரெக்டாக உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதெல்லாம் செய்துட்ருக்குறோம். ஆனால் இது எங்களுடைய தனிப்பட்ட சம்பந்தமான காரியங்கள், இது எங்களுடைய தனிப்பட்ட தொழுகை காரியங்கள், ஆகவே இதை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல அவசியமில்லை. பாருங்கள், ஒரு அடிமைகளாக வந்த தேசத்தில் ஒரு ராஜாவை பார்த்து எவ்வளவு தைரியமாக சொல்கிறார்கள். இது அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை சார்ந்திருந்ததற்கும் கர்த்தரை நம்பியிருந்ததற்கும் இவர்களுக்குள்ளே ஒரு பூரண சமாதானம் காணப்பட்டதற்கும் உள்ள எடுத்துக்காட்டாக காணப்படுகிறது. இந்த ஒரு பூரண சமாதானம் இல்லைன்னா இதை சொல்ல முடியாது. மனதில் ஒரு கலக்கம், ஒரு திகில், பயத்தோடு கூட இந்த வார்த்தையை சொல்ல முடியாது. இவர்களுக்குள்ள ஒரு கான்ஸ்டன்ட் பீஸ், ஒரு பெர்ஃபெக்ட் பீஸ், அந்த சமாதானம் அவர்களுக்குள்ளே காணப்பட்டபடினாலே தைரியமாக சொன்னார்கள், இதை குறித்து சொல்ல அவசியமில்லை. சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தையை சொல்லுகிறது 17 நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் எங்களை நீங்களாக்கி விடுவிப்பார். தைரியமாக சொல்றார்கள். இந்த பூரண சமாதானம் அவங்களுக்குள்ள அது ஓடிக்கொண்டிருக்கிறது. நதி அளவுக்கு வெள்ளம் போல பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறதுனால அவர்கள் தைரியமாக சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் God is able to deliver us from the fire. இந்த அக்கினியில் இருந்து எங்களை விடுவிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று தைரியமாக சொல்கிறார்கள். அவர் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் எங்களை விடுவிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை அந்த 18 சொல்லுது, விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் பொறுத்தின நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிற ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது. எவ்வளவு தைரியமாக சொல்கிறாங்க பாருங்க. இந்த தைரியம் எங்கேருந்து வந்தது? அவருடைய மனுஷிகத்தில் சொல்லவே முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதியுடையவன். கர்த்தரை சார்ந்து, தேவனை சார்ந்து, இயேசுவை சார்ந்து வாழ்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகின்ற வார்த்தை இதுதான். எப்படிப்பட்ட வார்த்தை வருது? விடுவிக்காமல் போனாலும், கர்த்தரை சார்ந்து இருக்கின்ற ஒரு காரியம், அவரே நம்பி இருக்கிற காரியம், ஒரு பூரண சமாதானத்தோடு கூட என்ன செய்யறாங்க, இந்த காரியத்தை சொல்றாங்க. இதை கேட்ட மாத்திரத்துல நேபுகாத்நேச்சாருக்கு கோபம் பொங்கி எடுத்து வருகிறது. உடனே சொல்றான்,
இந்த சூளையை இந்த நெருப்பு பத்தாது, இன்னும் ஏழு மடங்கு சூடாக்குங்க. வேத வசனம் அதுதான் சொல்லுது. மூணாவது 19 வசனத்தில் வாசித்தீங்கன்னா, ஏழு மடங்கு அதிகமாய் சூடாக்கும்படி உத்தரவு கொடுத்தான். இவங்களை கட்டி அதில் தூக்கி போட சொன்னான். பெரிய இராணுவ பலசாலிகள்லாம் வந்து இவர்கள் மூணு வரை கட்டி தூக்கி போட போனாங்க. தூக்கி போட போனவங்கள்லாம் அங்கே நெருப்பில் வெந்து சாம்பலாகி போனார்கள். ஆனால் தூக்கி போடப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி இருந்தார்கள் பாருங்கள். வேதம் சொல்கிறது, அதே 3:25 வசனத்திலே, நாலு பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவுலே உலாவுகிறதே அங்கே ராஜா பார்க்கிறான். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. நாலாம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பா இருக்கிறது. ஹலேலூயா. பாருங்க, இப்போ மூணு பேரை தூக்கி போட்டானவன், போட்டவங்க செத்து போயிட்டான், ஆனால் போடப்பட்டவங்க உள்ள விடுதலையாய் உலாவி கொண்டிருக்கிறார்கள். மூணு பேரோடு சேர்த்து கூட ஒருத்தர் நிற்கிறாரு, அது தேவனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது. ராஜா இதை பார்த்து பிரமித்து போயிட்டான். போட்டது மூணு பேர், ஆனால் அங்கே நடக்கிறது உலாவுகிறது நாலு பேர், எப்படி இது ஆயிட்டு என்று சொல்லி அவனுக்கே புரியலை. ஆனால் அந்த ராஜாவுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கு பாருங்க, 26 வசனத்தில் சொல்லியிருக்குது. 3:26, நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினியின் சூளையின் வாசலண்டைக்கு வந்து உன்னதமான தேவனுடைய தாசர்களேன்னு கூப்பிட்றான். உன்னதமான தேவனுடைய தாசர்களே. பாருங்க, அவருடைய வார்த்தையை மாறிட்டு இதை தான் வணங்கணும்னு சொல்கிறவன் இப்போ உன்னதமான தேவனை என்ன செய்கிறான், கனப்படுத்துறது என்ன பார்க்கிறோம். இவர்களை வெளியே வர்றதுக்கு உத்தரவு கொடுக்குறான், நீங்கள் வெளியே வாருங்கள். மூணு பேரும் வெளியே வராங்க. வந்தவர்களை மந்திரிகள் எல்லாம் சேர்ந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அக்கினியின் மனம் இவருடைய வஸ்திரத்தில் இருக்குதா, முடியில் இருக்குதா, இவருடைய ஸ்கின்ல இருக்குதா பார்க்குறாங்க. எதுலையுமே இல்லை. ஸ்கின்லாம் நல்லா அருமையாக இருக்குது, முடியெல்லாம் கருகலை, அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எரியலை. அக்கினியின் மனம் அவருடைய சரீரத்திலே இல்லவே இல்லை. அதை தான் வேணும்னு சொல்கிறது. 27 வசனத்திலே பார்க்கும்போது, அக்கினி பலம் செய்யாமல், தலைமயிர் கருகாமல், சால்வைகள் சேதப்படாமல், அக்கினியின் மனம் வீசாமல் காணப்பட்டது. இதை பார்த்த உடனே நேபுகாத்நேச்சார் ஒரு முடிவு பண்ணுறான். என்ன சொல்கிறான் பாருங்க, 28 வசனம், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்கள் தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல். இதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். நான் சொல்லுகிற பாயிண்ட்டுக்கு அந்த பதில நேபுகாத்நேச்சார் மன்னனுடைய வாயிலிருந்தே வருகிறது பாருங்க. அருமையா, நான் என்ன சொன்னேன், உமை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உமையே நம்பி இருக்கிற அப்படின்னா சார்ந்து இருக்கிறது, நம்பி இருக்கிறது. இப்போ இந்த நேபுகாத்நேச்சார் மன்னனுடைய வாயிலே இந்த வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர. 28 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர. எவர்கள்? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல். வேற ஒருத்தரையும் சேவிக்கலை, வேற ஒருத்தரையும் சார்ந்திருக்கலை, வேற ஒருத்தரையும் அவர்கள் இணைந்து காணப்படலை. அவரையே நம்பி, யார? கர்த்தரையே நம்பி இருந்தார்கள். பாருங்க, கர்த்தரை சார்ந்திருந்தாங்க, கர்த்தரை நம்பியிருந்தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பூரண சமாதானம் இருந்தபடினால தைரியத்தோடு பேசினாங்க. பேசுன நிமித்தம் என்ன நடந்தது, அவரே சொல்றாரு, கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பி அவர் தாசரை விடுவித்தார் என்று சொல்லிட்டு கடைசியா நேபுகாத்நேச்சர் வாயிலிருந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை 29 வசனத்தின் கடைசி பகுதி, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை. அவர் வாயிலிருந்தே அந்த வார்த்தை என்ன செய்து இருக்கு, அது எல்லா ஜனத்துக்கும் பாஷைக்காரருக்கும் என்ன செய்திருக்கிறா, சொல்லப்படுகின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. இருக்கட்டும் பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை ஒருவேளை அநேகருக்கு நம்ம தெரிந்திருக்கோம். ஆனால் இதில் இருக்கிற உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் இருக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூன்று வாலிபர்களும் இந்த வாக்குத்தத்தத்தின் வசனத்திற்கு அடிப்படையாக காணப்பட்டார்கள். இவர்கள் கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்தவர்களாக இருந்தார்கள், கர்த்தரையே நம்பியிருந்தார்கள். இவர்களுக்கு ஒரு பூரண சமாதானம் இருந்தபடினாலே அவ்வளவு தைரியமாக பேசினாங்க. அவ்வளவு தைரியம் அவங்களுக்குள்ள வந்தது எப்படி, நேபுகாத்நேச்சாரேன்னு ஒரு ராஜாவை கூப்பிட்டாங்க, உமக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லை என்று சொன்னார்கள், ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்று சொன்னார்கள். இதெல்லாம் எப்படி வந்துச்சு, கர்த்தரை சார்ந்து வாழ்ந்ததினால்.
கர்த்தரை நம்பியிருந்ததினால் இவர்களுக்குள்ளே ஒரு பூரண சமாதானம் இருந்ததினால் அந்த தைரியமாக இருந்தது. இந்த பூரண சமாதானம் இவங்களுக்குள்ள இருந்ததுனால தான் ராஜா கூட யோசித்துட்டான், இவர்கள் வித்தியாசமானவர்கள் என்று யோசித்து உன்னதமான தேவனுடைய தாசரேன்னு சொல்கிறான். அது மட்டுமல்ல, இவர்கள் தங்களுடைய தேவனையே சேவித்து அவரை நம்பினபடினால் கர்த்தர் தூதனை அனுப்பி இவர்களை விடுவித்தார் என்று ராஜாவே சொல்கிறான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அக்கினி ஜுவாலையாக இருக்கலாம், நெருப்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்மளை சேதப்படுத்தாது. அது சிங்கக்கபியோ அல்லது அக்கினி ஜுவாலையோ எது வந்தாலும் சரி, தானியலை கூட சிங்கக்கபியில் போட்டாங்க, தானியலை கர்த்தர் காப்பாற்றினான். இங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை கர்த்தர் காப்பாற்றினான். இன்றைக்கு கர்த்தருடைய வல்லமை நம்ம மேலே இருந்து நம்மை ஆசீர்வதிக்கப்படினா இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். தேவ கிருபை தேவ பிரசனம் நல்ல ஒரு தெரிந்த பாடல் தான். சிங்கக்கபியில் நான் இருந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், புட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியாக என்னை நினைத்தார், சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். இந்த பல்லவியை சேர்ந்து என்னோடு கூட நீங்களும் பாடலாம். அக்கினி சூளையில் இருந்து கர்த்தர் விடுவித்தார், அக்கினி சூளையில் இருந்து பாதுகாத்தார், அக்கினி சூளையில் இருந்து அவர்களை விடுவித்தார். அந்த தைரியத்தோடு கூட சேர்ந்து நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தார்கள், கர்த்தரை நம்பி வாழ்ந்தார்கள், பூரண சமாதானத்தோடு வாழ்ந்தார்கள். ராஜாவே சாட்சி சொன்னார். என்ன சாட்சி சொன்னார்? இவர்களுடைய தேவனே தேவன் என்பதை பிரகடனம் பண்ணினார். எவ்வளவு பெரிய சாட்சி! அதுதான் ஆசீர்வாதம். கேபியோ சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். எல்லாரும் சேர்ந்து கேபியோ சூளை நெருப்போம், அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். எல்லாரும் சேர்ந்து கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நினைத்தார். சிங்கக்கேவியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நினைத்தார். அவர் என்னை காத்திடுவார். எல்லாரும் சேர்ந்தேன் சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சந்தோஷமா சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். அது சிங்கக்கேவியா இருக்கலாம், தானியலை ஒன்று சேதப்படுத்தல. அது சூளை நெருப்பா இருக்கலாம், வாலிபர்களாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மூன்று இளம் வாலிபர்களுக்கும் வைக்கப்பட்ட ஏழு மடங்கு அதிகரித்த ஒரு நெருப்பா கூட இருக்கலாம், இவர்களை ஒன்றும் சேதப்படுத்தப்படல. அக்கினி அவர்களை மேற்கொள்ள முடியவில்லை. இவர்களுடைய தெய்வமே தெய்வம் என்பதை நேபுகாத்நேச்சார் ஓப்பன்லி கன்ஃபஸ்ட் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உமை உறுதியாய் பற்றி கொண்ட மனதியுடையவன் உமையே நம்பி இருக்கிறபடினா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தரை சார்ந்திருந்தார்கள், கர்த்தரை நம்பியிருந்தார்கள்,
அவர்கள் பூரண சமாதானத்தோடு காணப்பட்டபடினால் நேபுகாத் நேச்சாரே புரியத்தக்கதாக கர்த்தரே தெய்வம் என்பதை அவரும் அறிந்து கொண்டு ஓப்பன்லி கன்ஃபஸ்ட் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக மற்றொரு நபரை புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலிருந்து உங்களுக்கு நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 12 அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே ஒரு மனிதரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களில் ஒருவன், அப்போஸ்தலர்களில் ஒருவன், அவர்தான் பேதுரு. இந்த பேதுருடைய வாழ்க்கையிலே கர்த்தரை சார்ந்து வாழ்ந்ததும் நம்பி வாழ்ந்ததும் பூரண சமாதானத்தோடு கூட இருந்ததுமாக உள்ள அடையாளங்கள் அவருக்குள்ளே காணப்பட்டு இருக்கிறது. இங்கே ஏரோது ராஜா ஆட்சி செய்த ஒரு நாட்கள் அது. சபையை துன்பப்படுத்தினான், பாழ்படுத்தினான், யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோப்பை பட்டயத்தினாலே கொலை செய்தான். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே தான் பேதுருவை சிறைச்சாலையில் அடைச்சிட்டான். சிறைச்சாலையில் அடைத்து பஸ்கா பண்டிகைக்கு பிறகு அவனை வெளியே கொண்டு வரணும்னு காவல் வைத்தான். பாருங்க, பேதுருக்கு காவல். பேதுரு என்னையா குற்றம் செய்தான்? கொலை பண்ணினானா அல்லது திருட்டு பண்ணினானா? என்ன குற்றம் செய்தான்? இயேசுவை குறித்து பிரசங்கித்தான். அதற்கு தான் தண்டனையை பாருங்கள். சிறைச்சாலை 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். 4 வகுப்புனா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு நம்ம சொல்றோம் 2 பாதுகாப்பு, 4 பாதுகாப்பு அல்லது 6 பாதுகாப்பு, 6 4 ரவுண்டுன்னு சொல்கிறோம். இதே போல் 4 பேராக 4 வகுப்பு, 4 ரவுண்டு பாதுகாப்பு. யா ஒரு மனுஷனுக்கு 4 ரவுண்டு பாதுகாப்பு சிறைச்சாலையில் இருக்குது. அங்கே இந்த பேதுரு என்ன செய்கிறான்? வைக்கப்பட்டிருக்கிறான். நல்லா கவனிங்க. அப்போஸ்தலர் 12:4 அவனுக்கு பாதுகாப்புக்காக காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகரை ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். ரைட். இப்போ 6 நான் வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த 4 முந்தின நாள் ராத்திரியில. இப்போ நாளைக்கு இந்த பேதுருவை வெளியே கொண்டு வரணும். வெளியே கொண்டு வந்து ஒருவேளை அவனுக்கு டெத் சென்டென்ஸ் கூட கொடுத்து அவனை கொலை செய்யலாம், தெரியாது. நாளைக்கு வெளியே கொண்டு வரணும். ஆனால் இன்னைக்கு ராத்திரி நடக்கிற சம்பவம் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு வெளியே வர்றதுக்கு முந்தின நாள் இரவு என்ன நடந்திருக்குது பாருங்க. நான் வாசிக்கிறேன் 6 பேதுரு 2 சங்கிலியினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். இந்த குறிப்புக்கு தான் நான் வாடுறேன். 2 சங்கிலியினால் கட்டப்பட்டு பேதுரு நித்திரை பண்ணிட்டு இருக்கான். நல்லா யோசிங்க. இருக்கிறது ஜெயிலில், சிறைச்சாலையில், சங்கிலினால் கட்டப்பட்டு இருக்கான். நாளைக்கு ராஜாட்ட கொண்டு போனோம், மரண தண்டனை கூட கிடைக்கலாம். இந்த சூழ்நிலையில் ஒரு கைதி நிம்மதியாக தூங்குகிறான் என்றால், இவனுக்களே ஒரு பூரண சமாதானம் இருக்கின்றபடினால தான் அதை செய்திருக்க முடியும். இந்த பேதுருக்களே ஒரு பூரண சமாதானம் காணப்பட்டது. காரணம், இந்த பேதுரு அப்போஸ்தலர் 2 பிறகு பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டவனாய், அதற்கு பிறகு பேதுருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை வித்தியாசமாய் இருந்தது. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கோம் என்று தைரியமாய் சொன்னான். கர்த்தரை சார்ந்திருந்தவனாக இருந்தான், கர்த்தரையை நம்பி இருக்கிறவனாக காணப்பட்டான். அவரை சார்ந்து அவரை நம்பி இருந்தபடினாலே அவனுக்குள்ளே ஒரு பூரண சமாதானம் காணப்பட்டபடினால்தான் அவன் எதற்கும் பயப்படலை. சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு பயப்படலை. ஏறோதுக்கு பயப்படலை. சிறைச்சாலையில் தானே போட்டிருக்க, பரவாயில்ல. இந்த சிறைச்சாலையிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவனுக்கு தெரியும். ஹலேலூயா. அதனால தான் 2 சேவர்கள் நின்றுட்டு இருக்கான், விலங்கெல்லாம் போடுபட்டிருக்கு, இவன் நிமதியாக தூங்கிட்டு இருக்கிறான். இதுதாங்க பூரண சமாதானம். ஒரு கான்ஸ்டன்ட் பீஸ், ஒரு பெர்ஃபெக்ட் பீஸ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அவன் சஞ்சலப்பட மாட்டான், அலசடிப்பட மாட்டான், ஒரு சமாதானமாக ஒரு நிம்மதியாக இருப்பான். அந்த பாக்கியம் உன்னுடைய வாழ்க்கையில் இங்கே காணப்பட்டதை வேதத்தில் நாம் அருமையாக பார்க்குறோம். அப்போ அந்த ராத்திரி என்ன நடந்தது? அவன் தூங்கிட்டு இருக்க சமயத்தில் ஒரு தூதன் வர்றான், அவனை தட்டி எழுப்புறான். எழுப்பின மாத்திரத்தில் அவன் கையில் இருக்கிற சங்கிலி, காலில் இருந்த சங்கிலி தன்னால் கீழே விழுந்தது. உடனே அறையை கட்ட சொல்றான், பாதரட்சியை தொடுக்க சொல்றான்,
அவனுடைய வஸ்திரத்தை போர்த்து கொள்ள சொல்றான். எட்டாம் வசனத்தில் எல்லாம் சொல்லி இருக்குது, போர்த்து கொண்டு என் பின்னால வா, ஃபாலோ மீ. அப்போ இந்த தூதன் பின்னால பேதுரு நடந்து போயிட்டு இருக்கான். பேதுருக்கு தெரியல நம்ம தரிசனத்தை தான் பார்க்குறோமா அல்லது உண்மையான ஒரு செயல் நடந்துட்டு இருக்கா பார்க்குறான். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சும்மா பேதுருவா கூட்டிட்டு போகல. ஒரு கைதியை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இருந்திருப்பான்னு யோசிச்சுருங்க. ஒருவேளை அவன் அரைக்கச்சையை கட்டியிருப்பானா, வஸ்திரம் இருந்திருக்குமா, பாதரட்சம் இருந்திருக்குமா, சும்மா தான் இருந்திருப்பான். ஆனால் தூதன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவனை தட்டி எழுப்பி உன் அறையே கட்டி, எட்டாம் வசனத்தில் உன் பாதரட்சைகளை தொடுத்து உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னால் வான்னு சொல்கிறான். அப்போது முதலாம் காவல் ரெண்டாம் காவல் எல்லாத்தையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையில் இதுதான் மெயின் கேட்டு. அந்த மெயின் கேட்டு ஃபுல்லாக அயன் கேட். அந்த கதவு தன்னால் திறக்குது. அங்கே எத்தனை போர்ச்சேவன் நின்றுருப்பான் பாருங்கள், எல்லா இடமும் போர்ச்சேவர் தான் நிற்கான். பேதருக்கு வலது பக்கத்தில் ஒரு போர்ச்சேவன், இடது பக்கத்தில் ஒரு போர்ச்சேவன், பேதரு தூங்கிட்டு இருக்கிறதுல அங்கே நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு காவலையும் தாண்டி போகிறதுல எத்தனை போர்ச்சேவர்கள் சிறைச்சாலையில் இருந்திருப்பாங்க, யாரும் கண்ணுக்கும் தெரியல. இரும்பு கதவு தன்னால் திறக்குது. தன்னால் திறந்து அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான் என்று பத்தாம் வசனம் சொல்லியிருக்கிறது. நல்லா கவனிங்க. அதற்கு பிறகு உள்ள பகுதியை நீங்கள் வாசித்துடுங்க. பதினோராம் வசனத்திலேருந்து இந்த பேதுரு அவனுக்கு தெளிவு வந்தபோது எங்கே போகிறான், நேர போய் யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, பேதுருவுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே கூடி வந்திருக்கவளுடைய இடத்துல இவனும் வந்துட்டான், ஜாயின் பண்ணிட்டான். பின்னால் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ என்னுடைய குறிப்பு, இந்த பேதுரு கர்த்தரை சார்ந்திருந்தவனாக இருந்தான். இந்த பேதுரு கர்த்தரே நம்பிக்கையாய் உடையவனாக காணப்பட்டான். ஒருவேளை பேதுருடைய பழைய வாழ்க்கையை பார்க்கும்போது, பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவதற்கு முன்பு உள்ள வாழ்க்கையை அவன் பார்க்கும்போது ஒருவேளை ஒரு ஆட்டம் கொடுக்கிறவனாக தான் இருந்தான். ஆனால் என்னைக்கு அந்த பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டானோ அன்னையிலேருந்து பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அவனுடைய செய்திலே 3000 5000 பேர் என்று மனம் திரும்பினார்கள். தைரியமாக சொன்னான், இந்த இயேசுவை நீங்கள் தான் கொலை செய்தீங்கன்னு சொன்னான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? கர்த்தரை சார்ந்து இருந்தபடினால். எப்படி வந்தது? கர்த்தரை நம்பியிருந்தபடினால் தான். அவனுக்குள்ள ஒரு பூரண சமாதானம் காணப்பட்டது. ஒரு மாறாத ஒரு சமாதானம், ஒரு பூரணமான ஒரு சமாதானம் அவனுக்குள்ளே இருந்தபடினாலே அந்த சமாதானத்தை எடுக்க யாரால முடியல. அதனால தான் அவன் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தான், நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவனுக்கு பதறே இல்லை, அவன் கலங்கவே மாட்டான். இந்த பேதுரு நாளைக்கு ராஜா முன்னால் போய் டெத் சென்டென்ஸே வந்தாலும் பரவாயில்ல, அவன் பயப்படலை. பூரண சமாதானத்தோடு கூட அவன் உறங்கி கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு காரியமும் அதுதான். இந்த பூரண சமாதானத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்க. Receive the constant and perfect peace. இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். இதை பெற்றுக்கொள்றதுக்கு வழி என்ன? வெரி சிம்பிள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதியுடையவன், நம்முடைய மனசு அவரை சார்ந்ததாக, அவரை பற்றி கொண்டதாக இருக்கும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களில் இருக்க கடவுதென்று பிலிப்பியர் 2:5 வசனத்தில் சொல்லப்பட்டபடி, அந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தை, த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், அவருடைய சார்ந்து வாழ்கிற மனதை உடையவர்களாக நாம் மாறுவோம். இரண்டாவதாக அவரையே நம்புவோம், ட்ரஸ்ட் இன் ஹிம். அவரையே நம்புவோம். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலும் சரி, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு இல்லை, அங்கிட்டு ஓடி இங்கிட்டு ஓடி இங்கிட்டு ஓடி இப்படி ஓட வேண்டாம். இயேசுவண்டை மட்டும் ஓடி வருவோம். கம் ஆன் டு ஜீசஸ். இயேசுவை சொல்லியிருக்கிறாரே, வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று. இன்னைக்கு இளைப்பாறுதலை கொடுப்பதற்காக ஒரு இயேசு நமக்கு இருக்கிறார், ஒரு இரட்சகர் இருக்கிறார், ஒரு தெய்வம் இருக்கிறார். அந்த தெய்வத்தில் ஓடி வருவீர்களா? அவரிடத்தில் ஓடி வாருங்கள். இந்த பூரண சமாதானத்தை கொடுப்பார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்னேயுக்கு கொடுத்தவர், பேதுருக்கு கொடுத்தவர், நமக்கும் கொடுக்க போகிறார். இந்த பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமா? இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எத்தனை பேர் இந்த பூரண சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறீர்கள்?
இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுவல்லவா? இந்த வாக்குத்தத்தத்தை எத்தனை பேர் இன்னைக்கு சுதந்திரித்துக் கொள்வதற்கு நீங்கள் வாஞ்சிக்கிறீங்க? வாஞ்சிக்கிறவங்க ஆண்டவரே கேட்க போறீங்க, ஆண்டவரே சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னை கைவிடாதிருந்தாதா, இன்னல் துன்ப நேரங்களிலும் என்னை கருத்தாய் விசாரிக்கிறவன் நீங்க தான். உங்க பாதத்தை நான் நம்பி வருகிறேன், என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. திருப்பாதத்தை நம்பி வர்றேன், கிருபை நிறை இயேசுவே, உமது அன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்துல. அந்த நம்பிக்கையை இன்னைக்கு இயேசு மேல வைப்போம், அவரை சாருவோம். இதுவரையும் நீங்க யாரை சார்ந்திருந்திருக்கலாம், எந்த பொருளையும் சார்ந்திருந்திருக்கலாம், உலகத்தை சார்ந்தவர்களாக இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் தெளிவாக சொல்கிறார், நீங்கள் கர்த்தரை சார்ந்து வாழுங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறார், கர்த்தரை நம்பி வாழுங்கள், அப்பொழுது பூரண சமாதானம் உங்களுக்கு கிடைக்கும். பூரண சமாதானத்தோடு உங்களை காத்துக் கொள்வார். அந்த பூரண சமாதானம் உங்களுக்குள்ள வரும்போது அது சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அது சிறைச்சாலையோ, அது என்ன பிரச்சனையோ, வியாதியோ, வறுமையோ, பிரச்சனைகளோ, கஷ்டங்களோ எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பூரண சமாதானம் உங்களுக்குள்ளே காணப்படும். அந்த பூரண சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒரு சகோதரி, நீங்க எப்பொழுது இந்த பிரார்த்தனையில இணைந்து ஜெபிப்பதற்கு ஆயத்தப்படும் போதே உங்க மனதுல ஒரு வேதனையோடு கூட நீங்க சொல்லிட்டு இருக்கிறத நான் ஆவியில உணர்றேன். என் உள்ளத்துல பலவிதமான அலசடிகளில் காணப்படுகிறது. ஒரு வேவரிங் மைண்ட், ஒரு பீஸ்ஃபுல் எனக்கு இல்லை, ஒரு பூரண சமாதானம் எனக்கு இல்லை, என் மனசே ஒரு அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறது. அலசடிப்படுகின்ற ஒரு மனதோடு கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இயேசுவே, எனக்கு ஒரு பூரண சமாதானத்தை தாருணி கேட்கிற அன்பு சகோதரியே, இன்னைக்கு பூரண சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார், கவலைப்படாதீங்க. உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது, அந்த ஜெபத்திற்குரிய பதிலை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேருக்கு இந்த பூரண சமாதானம் வேணும்? இந்த பல்லவிய ஜெபத்தோடு என்னோடு கூட பாடுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. என்னை கைவிடாதிருந்தாதா, இன்னல் துன்ப நேரங்களிலும் கருத்தாய் விசாரித்து என்னை கனிவோடு என்னை நடத்திடுமா? என்னை கைவிடாதீரும் நாதா, இன்னல் துன்ப வேளைகளில் துன்ப வேளைகளில் கருத்தாய் விசாரித்து என்னை கனிவோடு என்னை நடத்திடுமே. கருத்தாய் விசாரித்து என்னை கனிவோ என்றும் நடத்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை ஏத்துவே, நமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே சமதன்பை கண்டடைந்தேவ சமூகத்திலே. எத்தனை பேர் இந்த பிரார்த்தனையில என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிறீங்க, இயேசு சுவாமி நானும் உம்மை சார்ந்து வாழட்டும், அப்பா நானும் உம்மை நம்பி வாழட்டும், எனக்கு ஒரு பூரண சமாதானத்தை தாரும் என்று எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? உங்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன், உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. உண்மையாய் ஜெபிக்கிற உங்கள் உள்ளத்துல கர்த்தர் இப்பொழுது பூரண சமாதானத்தை அனுப்ப போகிறார்.
உண்மையாய் ஜெபிக்கிற உங்கள் உள்ளத்துல உங்கள் இதயத்துல பூரண சமாதானம் இப்பொழுது நிரம்ப போகிறது, நிரம்ப போகிறது. நீ எங்க இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட தீங்கான காரியங்கள் வந்தாலும் பரவாயில்ல, சோர்ந்து போகாதே, கர்த்தரை சார்ந்து கொள், அவர் மீது நம்பிக்கையாயிரு, பூரண சமாதானம் உனக்குள்ளே கடந்து வரும். அந்த பூரண சமாதானத்தை இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்கும்படியாக உனக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எத்தனை பேர் உண்மையா இயேசுவே அந்த பூரண சமாதானத்தை எனக்கு தாருணி, உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. உயர்த்தி இருக்கிற உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வலது கரத்தை உயர்த்தி ஜெபிக்கிற உங்களுக்காக இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை உங்க மேல ஊற்றுவார். எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் அவைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பூரண சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பார். விசுவாசிக்கிறவன் பதறான், எந்த பதறலும் இல்லாமல் படி நீங்க பீஸ் ஆஃப் மைண்ட், ஒரு பீஸ்ஃபுல்லா, ஒரு பெர்ஃபெக்ட் அண்ட் கான்ஸ்டன்ட் பீஸ்ல உங்க வாழ்க்கை பயணத்துல செல்வதற்கு கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த பிரார்த்தனையில் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். யார் யார் தங்களுடைய கரங்களை உயர்த்தி இயேசுவே நான் உம்மை சார்ந்து வாழ்கிறேன் அப்பா, உங்களையே நம்பி வாழ்றேன், உங்களையே நம்பி வாழ்றேன், அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா, கடைசி வரை உம்மை சார்ந்து கடைசி வரை உம்மை நம்பி வாழும் வாழ்க்கை எனக்கு தாரும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது உம்முடைய பூரண சமாதானத்தை அனுப்புவீராக அப்பா. உம்முடைய பூரண சமாதானத்தை அவர்கள் மேல பொழிந்தருளுவீராக. அந்த பூரண சமாதானத்தை உம்முடைய பிள்ளைகள் மேல வைப்பீராக ராஜா. அந்த பூரண சமாதானம் இப்பொழுது கடந்து செல்வதாக. வாழ்க்கையில என்ன போராட்டம், என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல சாமி, இந்த பூரண சமாதானத்தோடு அவைகளை எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராகப்பா. அவர்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அதிகாரத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக ராஜா. இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை, வல்லமைய, அந்த கிருபைய உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. உம்முடைய நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கிறேன். நீர் இவர்களுக்கு கொடுப்பீராகப்பா. நான் செய்வேன் என்று சொன்னீர், அதே போல நீ செய்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிரார்த்தனையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரின் ஆசீர்வதியும் இந்த யூடியூப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக, யார் யார் எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் எப்போ பார்த்தாலும் சரி, இந்த பிரார்த்தனையும் செய்தியும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஜீவனை கொடுப்பதாக அப்பா. ஒரு மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. வியாதிகள் விலகட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், கடன்கள் ஒழியட்டும், குடும்ப கஷ்டங்கள் மாறட்டும், பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படட்டும், என்னென்ன காரியங்களுக்காக உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது கர்த்தரவைகளில் ஒரு ஆசீர்வாதத்தை வைப்பீராக. அது தேர்வு முடிவா இருக்கலாம், உயர் கல்வியா இருக்கலாம், அல்லது வேலைய வாய்ப்புகளா இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும் சாமி, பாதியிலே நிற்கிற வீடாக இருக்கலாம், சகலத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு நன்மையாக மாற்றிக்கொடும், வெற்றியாய் முடித்துக் கொடும். உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர் என்று உம்முடைய வாக்கு தத்தத்திற்கா நன்றி. இந்த வாக்கு தத்தத்தின் படியே உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பூரண சமாதானத்தினால் அவர்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூறும்படி நீர் உதவி செய்யும். எல்லா துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பறியாத ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட, அவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா. பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த ஆராதனை செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப் நம்பர்லேயோ அல்லது தொலைபேசி எண்லேயோ அல்லது இமெயிலையோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்கள் மேலே தமது பூரண சமாதானத்தை தொடர்ந்து தருவாராக. அது மட்டுமல்ல, நம்முடைய மை டெலிவரன்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, நம்முடைய ஃபேஸ்புக்கை லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். நிச்சயமாய் நம்முடைய சோஷியல், இந்த டிஜிட்டல் மீடியா மூலமாக, இந்த விடுதலையின் திருச்செபியின் மூலமாக கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் தவறாமல் பாருங்கள். உங்களுக்காக தான் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சாயங்காலம் 6 மணிக்கு பைபிள் ஸ்டடி நாங்கள்
ஒளிபரப்புகிறோம். அதே போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாயங்காலம் 6 மணிக்கு ப்ராமிஸ் ஆஃப் த வீக் உங்களுக்கு ஒளிபரப்பப்படுகிறது. இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நீங்கள் தவறாமல் பாருங்கள், அதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆண்டவராய கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.